கல்வி ஞான கலப்பொருளாயவல் கல்வி ஞான கலைப்பொருளாயவன் கல்வி ஞான கலைப்பொருளாயவன் கல்வி ஞான கலைப்பொருளாயவன் கல்வி ஞான கலைப்பொருளாயவன் செல்வம் மல்கு தத்து நீர்படுகள் தங்களை சூழல் சாட்டிய குடியுள்ளிருக்கை முத்தனே அருளாய் முதல்வனே அருளாய் முன்னவா துயக்கெடுத்தனக்கே அருளாய் துயக்கெடுத்தனக்கே நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமானார் திருவடிகளை போற்றித் துதிக்கின்றோம். சைவ நென்னறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கின்ற குருமகா சன்னிதானம் திருவாவூரை அவருடைய முற்பாதங்களை போற்றி வணங்குகின்றோம். இங்கு செம்பநாத சுவாமிகளாக இருந்து அருள் பாலிக்கின்ற சித்தர் பெருமானுடைய திருவடிகளை போற்றி வணங்கி உள்ளூர் நகரத்தார் பெருமக்கள், வெளியூர் நகரத்தார் பெருமக்கள், உள்ளூர் பொதுமக்கள், வெளியூர் பொதுமக்கள், எழுந்தில் அருளியிருக்கின்ற அடியார் பெருமக்கள், திரு சீனவன நாராயண செட்டியார் அவர்கள் இந்த ஏற்பாடுகளை செய்த அவர்கள், அத்துணைவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வழங்குகின்றனர். ஒரு நாள் வாரியார் சாமி என்ன பண்ணாரு, சொற்பொழிவை முடிச்சுட்டு அப்பா நேரமாயிடுச்சு ட்ரெயினுக்கு, சீக்கிரமா வாங்க நாம வந்து ட்ரெயின் ஏறணும். கூட ஒரு உதவியாளர் இருந்தார், ஆப்பிள் தோல குடிச்சு வச்சுக்கப்பா ட்ரெயின்ல நம்ம சாப்பிடணும். அவன் ட்ரெயின்ல வேகமா வந்து 3 மணிக்கெல்லாம் வாரியார் சாமி ஏறிட்டாரு. ஏறிட்டு 3:30 மணிக்கு அப்பா ஆப்பிள் தோல குடிச்சு வச்சிருக்கே எடுப்பா சாப்பிடுவான், எடுத்து கையில கொடுத்தாரு. அதுல வெறும் தோல் தான் இருக்கு ஆப்பிளக்கா. என்னன்னா அவர் சொன்னதை வேணா புரிஞ்சுக்கல, சரியா புரிஞ்சிக்கல. ஆப்பிள தோலை உரிச்சு வச்சுக்கோட ஆப்பிள தோலை உரிச்சு வச்சுக்கலாம். அது போலதான் உலகத்துல நாம எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொள்ளாமல் பொய்யை புரிந்து கொள்ளும். அத வாழ்க்கையில நாம இன்பமா இருக்கணுமா அச்சு துன்பமா இருக்கணுமா? எப்பயுமே எப்படி இருக்கணும்? யாருக்காவது இன்பம் துன்பம் வேணுன்றவங்கள கை கொடுங்க பாப்போம். யாருக்கும் துன்பத்துக்கு தயாரா இல்லை. துன்பம் நமக்கு எப்படி வருது எல்லாம் யோசனை பண்ணுங்க. ஆச்சு துன்பம் நமக்கு எப்படி வருது? ஒரு அறிவுள்ள பொருள் எனக்கு துன்பத்தை தர முடியும். வீட்டுக்காரர் சத்தம் போட்டா துன்பம், ஆச்சிமார் சத்தம் போட்டா துன்பம், ஒரு நாய் கடிச்சா துன்பம், ஏதோ ஒரு உயிர் பொருள் நமக்கு துன்பத்தை கொடுக்க முடியும். முடியுமா முடியாதா? முடியும். ஒரு அறிவற்ற ஒரு சேர் நமக்கு துன்பத்தை கொடுக்க முடியுமா? தெரியும், அறிவற்ற கல்லு மண்ணு ஏதாவது துன்பத்தை கொடுக்க முடியுமா? முடியுமா முடியாதா? முடியவே முடியாது. ஆனா இந்த மோதனம் இப்ப எனக்கு தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு துன்பம் வருமா வராதா? வருமா வராதாச்சு? வரும். அப்படின்னா என்ன இருக்கும்? 30,000 போச்சு. இப்ப மோதனம் எனக்கு துன்பத்தை கொடுத்ததா இல்ல நான் மோதிரத்து மேல வச்சிருக்க பற்று எனக்கு துன்பத்தை கொடுத்ததா? நான் எந்த பொருள் மேல அதிகமா பற்று வச்சாலும் துன்பத்துக்கு காரணமாயிடும். எந்த பொருள் மேல பற்று வைக்கலையோ துன்பமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், துன்பத்திற்கு காரணம் பொருள் மேல நாம் வைக்கின்ற பற்று தானே ஒழிய நமக்கு எந்த பொருள் துன்பத்தை தரவில்லை. அப்ப நாம என்னையா சொல்றது? அப்பா மேல பற்று வைக்க வேண்டாம், அம்மா மேல பற்று வைக்க வேண்டாம்,
அண்ணன் மேல பற்று வைக்க வேண்டாம், புள்ள மேல பற்று வைக்க வேண்டாம், மோதர காரு பங்களா மேல பற்று வைக்க வேண்டாம. கேள்வி நியாயமான பற்றுதான துன்பத்தை தருது. எத்தனையோ பையன் போனானா நம்ம கவலைப்பட மாட்டோம், நம்ம புள்ள மட்டும் போனா தம்பி காட்டை தூக்கி விட்டு போப்பான், ஜாக்கிரதையா போப்பான், சொல்லுங்க சொல்ல மாட்டாங்களா. யாரு நம்ம ஆட்சிமாரு மட்டும் பசி ஏறி போனா அம்மா ஜாக்கிரதையா போயிட்டு, உனக்கு இது ஒரு பழக்கமே கிடையாதுமா, ஜாக்கிரதையா போயிட்டோம், எவன் போனா நம்ம கவலைப்படணும். அப்ப பற்று வேண்டாம் பற்று வேண்டாம்னு சொல்றீங்களையா, அப்ப பற்று வேண்டாமா? ஒரே ஒரு கேள்வி கேட்க, காரைக்கால் அம்மையா உங்களுக்கு கணவருக்கு சாப்பாடு போட்டாங்களா போடலையா? நீங்க சொல்லுங்க, காரைக்கால் அம்மையா கணவருக்கு சாப்பாடு போட்டாங்களா போடலையா? போட்டாங்க. ஆச்சு கரெக்டா சொல்றாங்க, அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க, வேற யாரு போட்டாங்கன்றது நான் சொல்றேன். காரைக்கால் அம்மையா கணவருக்கு சாப்பாடு போடலைங்க. என்னையாக்கு அநியாயமா சொல்றீங்க, எவ்வளவு ஒரு பதி விரத, எவ்வளவு ஒரு பதி விரத, கணவனுக்கு சாப்பாடு போடலைன்னா கணவனாக நினைத்து போடவில்லை, என்னவாக நினைத்து போட்டாங்க, பதியாக நினைத்து போட்டாங்க. பதினா யாரு? கடவுள். பதியா காலையில பதி வந்துடும் சாப்பாடு போடணும், மத்தியானம் பதி கடை அடைச்சிட்டு வந்துடும் சாப்பாடு போடணும், ராத்திரி பதி கடை அடைச்சிட்டு வந்துடும் சாப்பாடு போடணும், வீட்டை வந்து சுத்தம் பண்ணணும், என் வீடு கிடையாது பதியினுடைய வீடு சுத்தம் பண்ணு. இப்படி அத்தனையுமே என்னவா நினைச்சாங்க, என்னவா நினைச்சாங்க, பதி 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 பதின்னு நினைச்சாங்க. அதனால அம்மாவுக்கு பேர் என்னது, பதிவிரத. இப்ப அந்த காலத்துல நம்ம வீட்டுக்காரர் எப்படி சொல்லுவாங்க, பிராணநாதா என்ன சொல்லுவாங்க, சுவாமி எப்படி எல்லாம் சொல்லணும், இப்ப எல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப சும்மா பேர் நல்லா சொல்லி கொடுத்தா கூட பரவாயில்லை, வேற மாதிரி தான் கூப்பிடுறாங்க. ஒரே ஒரு துன்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம பொருள்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய பற்று தான். ஆனா அத்தனை பொருள்களும் நம்மளுடையது இல்லை, யாருடையது? இந்த உடம்பு யாரு, அம்மா யாருன்னா தந்தை யார், தாய் யார், உடன் பிறந்தார் யார், தாரன் யார், புத்திரன் யார், தாந்தான் யாரோ, வந்தவார் அங்கனே போகுமார் ஏதோ மாயமாம், இதற்கு ஏதும் பகிர வேண்டாம். அத்தனை அம்மாவா வந்தது யாரு, இன்று ஆளுமா எனக்கு என் தந்தைமாய் உடன் தோற்றினார், மூன்றாய் உலகம் படைத்து முகந்தான் என் மனதில் இருக்க, என்றாய் இமயத்து பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தன் தன் அடியவர்கள். இறைவன் எப்படி எல்லாருக்கும் வரான்னா, அம்மாவா வரான், அப்பாவா வரான், அண்ணனா வரான், அக்காவா வரான், ஆடா வரான், கோழியா வர்றான், மோதிரமா வர்றான், காரா வர்றான், பங்களா வரான். அப்ப அத்தனை பொருள்களும் யாருக்கு சொந்தம், யாருக்கு? ஆனா இறைவனுக்கு சொந்தமான அத்தனை பொருளையும் எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம்னு சொல்றதுனாலதான் நாம என்ன என்னத்தை அடைகிறோம், துன்பத்தை அடைகின்றோம். ஒரு பாட்டு ஒன்று சொல்றா கேட்டுக்கங்க, அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. யார சொல்றாங்க, யார சொல்றாங்க, இறைவன். இந்த கான்செப்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆச்சி இத கவனமா கேளுங்க, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. நல்ல ஒரு பாட்டு நான் சொல்றேன் கேட்டுக்கங்க, ஆறாரோ ஆறாரோ ஆறோ ரெண்டு பேருக்கு பிறந்த நீ யாரோ, நம்ம மூணு பேரையும் சேர்த்து வச்சு அவன் யாரோ, யாரு, சிவபெருமா யாரோ, நான் யாரோ, நீ யாரோ, ஆரியரோ ஆரியரோ, நாலு பேர். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, மாமே அடித்தாரோ, மாமி அடித்தாரோ, எதால எதால அடித்தாரோ, மல்லிகைப்பூ செண்டால. அப்பா அடிச்ச பையன் அழுவான்றீங்க, போட்டு போயிடுவான். அம்மா அடிச்சா அழுவாங்கன்றீங்க, அம்மா தான் அடிச்சா போயிடுவான். ஆனா மாமா மாமி திட்டுன்னு அடிக்கவே வேண்டாம், ஒன்று ஒரு திட்டு திட்டுனா போதும், என்ன ஆயிடுவான். ஏன் தெரியுமா, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க, ஆச்சு நல்லா கவனமா கேளுங்க. பொண்ணை மாப்பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டீங்க, பொண்ணை மாப்பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டீங்க. இப்ப பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தா மாப்பிள்ளைக்கு அம்மாவுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா, பொண்ணுக்கு அம்மாவுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா?
நல்லா கரெக்டா சொல்லுங்க. ரெண்டு பேரும் கலந்துதான் இருக்கிறீங்க. என்ன இருக்கீங்க? பொண்ணையும் மாப்பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டீங்க. பொண்ணுக்கு அம்மாவுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா? இருந்த ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா பொண்ணு மாப்பிள்ளைக்கு அம்மாவுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா சொல்லுங்க. ஆச்சி, பொண்ணோட அம்மாவுக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு ஒரே பயிற்சியா இருக்கும். இருக்கும், ஒரு நிமிஷம் இருங்க. இருக்கு, இருக்கும், கொஞ்சம் இருக்கும், ஒரு நிமிஷம் இருங்க. சிவா ஆச்சி இருங்க. சொல்லி குடிக்கிறதுக்குள்ள யார் இருக்கீங்க? ஆச்சி மாப்பிள்ளைக்கு போய் சம்பாதிச்சா யாருக்கு சொந்தம் உங்களுக்குன்னு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு சொந்தம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. என்ன தெரியுமா, அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறது மட்டும்தான் என்ன இருக்கும் சொந்தம், வேற எதுவுமே கிடையாது. ஆனா என்ன பண்ணீங்க, அவங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருந்தா என்ன எடுத்துட்டு போங்க, அரிசி எடுத்துட்டு போ, ஒரு முட்டை என்ன ரெண்டு முட்டை எடுத்துட்டு போ, பருப்பு எடுத்துட்டு போ, அதை எடுத்துட்டு போ, இதை எடுத்துட்டு போ அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருப்போம், கொடுத்துட்டே இருப்போம். ஆச்சு, அப்ப என்ன அர்த்தம், பொண்ணும் மாப்பிள்ளையும் மகிழ்ச்சியா இருந்தா அவங்களுக்கும் மகிழ்ச்சி தான், இவங்களுக்கும் மகிழ்ச்சி தான். ஆனா அவங்களுக்கு அத்தனையும் சொந்தம், இவங்களுக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. அதனாலதான் சொல்றாரு, நாம சிவபெருமான் என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாரு ஒரு கேள்வி கேட்கிறோமே. அதுக்கப்புறம் சுவாமி சொல்றாரு, அன்புடைய மாமனும் மாமியும் நீனா, மாமாவும் மாமி என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து தாங்கிட்ட இருக்கிற அத்தனை சுகத்தையும் கொடுத்து அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சியா இருக்கிறது மட்டும்தான் வேலையா, உண்மையா இல்லையா? மாமனுக்கு அதை போல சிவபெருமான் தன்னிடம் இருக்கிற அத்தனையும் நமக்கிட்ட கொடுத்துட்டு நாம மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்துதான் அவருக்கு என்னவா மகிழ்ச்சியா இருக்கிறாராம். ஆனால் நீங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்பீங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் சோதனை மேல சோதனையா கொடுக்கிறாரு சிவபெருமான். அப்படிதான் சொல்லுவோம், சோதனை மேல சோதனையா கொடுக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, குழந்தை அழுதா இப்ப என்ன செய்வீங்க? ஆச்சு, குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன செய்வீங்க? ரொட்டி மிட்டாய் கொடுப்பாங்க. ஆச்சு, இப்ப இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் குழந்தை ரொட்டி மிட்டாய் எல்லாம் அப்படி குடிக்க ஏதாச்சும் பாத்தீங்களா? ஆச்சியமாருக்கு தெரியல, அண்ணமாருக்கெல்லாம் தெரியுது. இப்ப எல்லாம் செல்போன் கொடுத்தாதான் குழந்தை அழுகும். ரொட்டி மிட்டாய் எல்லாம் உங்க தூக்கி உங்கள்கிட்ட போட்டுரும். இப்ப லேட்டஸ்ட் குழந்தைன்னா அப்படிதான் இருக்கு, லேட்டஸ்ட் குழந்தை. அப்ப எவ்வளவு கடினமாக எவ்வளவு பிரச்சனை வந்தா அந்த குழந்தைக்கு ஒரு தீர்வு இருக்குதா இல்லையா? அழுகை நிறுத்துவதற்கு ஒரு தீர்வு இருக்குதா இல்லையா? அதே போல நம்ம துன்பத்தை போக்குவதற்கு ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வு மட்டும் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அந்த துன்பம் நம்ம பக்கத்திலேயே வர முடியாது. அந்த தீர்வு தெரியாமத்தான் நம்ம ரோடோட. ஒரு நாலு பேர் என்ன பண்ணா, இளவரசிய காப்பாத்திட்டான். என்ன பண்ணிட்டான்? இளவரசிய காப்பாத்திட்டான். இளவரசிய காப்பாத்தின உடனேயும் நாட்டுக்கு ராஜா என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. ஒரு அறிவிப்பு, யார் யாருக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கங்கன்னு. அந்த நாலு பேரும் வந்தாங்க, இளவரசியை காப்பாத்திட்டு கூட்டு வந்துட்டாங்க. அதுல ஒருத்தன் வந்து கேட்டான், என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா ராஜா? பயத்துக்கிட்டே கேட்டான், கொடுக்குறேன். அப்படியே அந்த அரசி போட்டிருந்த கிரீடம் ஒட்டியானோ தங்கத்தெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே மயக்கம் அதிகமாகி, இவ்வளவு நகையானா இது வேணுமான்னு கேட்டாங்க அரசி. ஆ, வேணும், நகைச்சுட்டு போட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அடுத்தவன் வந்தான், என்ன வேணாம் அரண்மனை கேட்கறதுக்கு பயம், அதனால பக்கத்தால் ஒரு குட்டி அரண்மனை இருந்துச்சு அது அப்படின்னா, ஆ எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போன்னு கொடுத்துட்டா. இப்படி ஒரு மூணாவது ஆள் நான் கேட்க வேண்டியதை கேட்டாலே அவன் ஒண்ணு கேட்ட வாங்கிட்டு போயிட்டான். நாலாவது ஆள் வந்தான், என்ன கேட்டான்னு தெரியுமா? பேசாம இளவரசியவே எனக்கு கட்டி வச்சிருந்தேன்னு கேட்டான். இளவரசியவே இப்ப அவன் ஏதாவது கேட்கணுமா? ஒரே சொல், இளவரசியை கட்டி வச்சிருங்கன்னா கட்டி வச்சுட்டான். இப்ப அத்தனை யாருக்கு சொந்தமாயிடுச்சு? அத்தனை யாருக்கு சொந்தமாயிடுச்சு?
அந்த அவரு நாலாவது பேருக்கு சொந்தமா ஆயிடுச்சு. அது போல சிவபெருமான்கிட்ட போய் அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவார் தெரியுமா? பிட்டு பிட்டா துடிச்சுட்டு ஒரு சொறி வச்சிருவாரு. என்ன தெரியுமா? அப்ப என்ன வச்சிருவார் தெரியுமா? அப்ப சொறி வச்சிருவார். சிவபெருமான்கிட்ட போய் எது கேட்டாலும் கொடுப்பாரு. கொடுத்துட்டு அதுல சொறி வச்சிருவாரு. அப்போ இந்த பொண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணணும், இந்த பையனைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு கேட்டு கேட்டீங்கன்னா கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. சமயத்துல என்ன பண்ணுவாரு? குடிச்சிட்டு அது பெரிய ஒரு ஆப்பு வச்சிருவாரு. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஐயா இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது, இதெல்லாம் சிக்கலான கேள்வி. அதனாலதானே என்னவோ தெரியல கல்யாணத்துல வந்து ஒரு ஐயர் கேள்வி கேட்பார் தெரியுமா? நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரம் பொண்ணை கூப்பிடுங்கன்னு. யாருக்கு நல்ல நேரம் முடிய போகுது? பொண்ணுக்கா மாப்பிள்ளைக்கா? தம்பி நீ சீக்கிரம் சொல்லு, நீ சொல்லு. பொண்ணுக்கு நேரம் முடிய போகுது, மாப்பிள்ளைக்கு? இப்ப எல்லாம் லேட்டஸ்டா யாருக்கு தெரியுமா? மாப்பிள்ளைக்கு தான் நேரம் முடிய போகுது. பொண்ணுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு நேரம். உண்மையா பையா? ஏமா உண்மை தானே? இப்ப எல்லாம் லேட்டஸ்ட் பெண்கள்லாம் எல்லா டெக்னாலஜியோட வட்டாங்க. ஆகவே துன்பத்திற்கு காரணம் என்னவென்றால் நாம் பிற பொருள்கள் மீது வைத்திருக்கிற பற்று தான். அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுபெற வேண்டும் என்றால் இறைவனுடைய பற்று நமக்கு இருந்தது என்றால் துன்பத்திலிருந்து விடும். அதாவது வான வரைக்கும் விறகு இருக்குமா? ஆச்சு, வான வரைக்கும் விறகு வச்சிருக்காங்களா? கீழே திரும்ப நெருப்பு வச்சா என்ன ஆகும்? கீழே நெருப்பு வச்சா என்ன ஆகும்? அத்தனை எரிஞ்சு போயிடும். அதே போல நாம செய்த பாவங்கள் தான் நமக்கு துன்பமா வருது. அத்தனை கீழே நெருப்பு வச்சா என்ன ஆயிடும்? எரிஞ்சு போயிடும். அப்ப ஒரே ஒரு நெருப்பு தானா? ஒரே ஒரு தீக்குச்சி தான் போதுமா? அது என்ன தீக்குச்சினா அஞ்சு எழுத்து. ஒரு தடவை ஒன்று கண்டேன் உலகுக்கு ஒரு கனி, நன்று கண்டேன் அது நமச்சிவாய கனி, மென்று கண்டால் அது வெத்தன்று இருக்கும், சென்று கண்டால் அது திருப்திக்கும் தானே. ஒரு தடவை நமச்சிவாய அப்படின்னு அப்படி நெற்குறுக சொன்னீங்கன்னா அத்தனை பாவங்களும் போகும். சுவாமி நீ சொன்னாரு, தேன் அபிஷேகம் போட்டா குரல் வளம் வரும், அந்த அபிஷேகம் பண்ணா இது கிடைக்கும், அது பண்ணா இது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றது என்ன தெரியுமா? அப்படியாவது நீங்க அபிஷேகம் பண்ண மாட்டீங்களா சுவாமிக்கு அப்படின்னு? அத்தனையும் ஒரு சேர ஒரு பொருள் கொடுக்குமா? அத்தனையும் ஒரு சேர ஒரே ஒரு பொருள் செய்யுமா? மகாத்மா காந்தி சொன்னாரு, ராத்திரி 12 மணிக்கு ஒரு பெண் தனியாக போனா நாடு சுவிச்ச சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. போவீங்களா ராத்திரி 12 மணிக்கு நல்ல நகையெல்லாம் போட்டுட்டு வெளியே போக தயாரா? போக மாட்டேன், போக மாட்டேன். ஏன் நாடு சரியில்லை? நாடு சரியில்லை இல்ல, நாம சரியில்லை. நாம அந்த காலத்துல இருந்த சிவபுண்ணியங்கள் எல்லாம் செய்யவே இல்லை. விட்டுட்டோம் பாதியோட விட்டுட்டு என்ன பண்ணிட்டோம்? அந்த புண்ணியங்கள் எல்லாம் விட்டுட்டு இப்ப கலாச்சார சாமியவே இறக்குமதி பண்ணிட்டோம். சாமியவே என்ன பண்ணிட்டோம்? இறக்குமதி பண்ணிட்டோம். ஒரே ஒரு காரணம் இது கவனிங்க, ஒரே ஒரு விஷயம். ராத்திரி 12 மணிக்கு இப்ப நீங்க போகலாம். எப்படி போகலாம் தெரியுமா? நெத்தி நிறைய ஒரு திருநீர், நெத்தி நிறைய திருநீர், ஒரே ஒரு உத்திராட்சம், ஒரே ஒரு உத்திராட்சம், கண்ட உத்திராட்சம், ஒரே ஒரு மாலை போட்டு கையில எல்லாம் முப்புரியா திருநீர் அணிஞ்சிருக்கு நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 12 மணிக்கு போகல. நீங்க பத்திரமா போயிட்டு வருவீங்க, உங்க பக்கத்துல வர்றவன் என்ன பண்ணுவான்? பயன்படுத்திட்டு போயிருவா? கொண்டு வர மாட்டேன். ஆனா நாம தைரியமாக திருநீர் பூசவில்லை, நாம் இழந்து விட்டோம் பயத்தை. பயத்தை வந்து பற்றி போட்டோம் பயத்தை இழக்கல. அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, ஒரு குருநாதரும் யமதர்மரும் ரெண்டு பேரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. குருநாதரும் யமதர்மரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப குருநாதர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த இந்த ஊர்ல வேற ஊர்னு வச்சுக்கோங்க, வேற ஊர்ல இந்த வாரம் 500 பேரை எடுக்கலாம் இருக்கிறேன்னு யமதர்மர் சீக்கிரட்டை கழட்டி விட்டார். என்னது கழட்டி விட்டாரு? சீக்கிரட்டை. ஒரு சீடம் பயந்து போயிட்டான். ஆனா அந்த 500 பேர்ல நம்ம ஒருத்தரா இருந்தா என்ன செய்யறதுன்னு பணத்தை எல்லாம் ராவிக்கிட்டு ஒரு குதிரை வாங்கிட்டு போறான் 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 தெற்க வேகமா போனான். எது வரைக்கும் போக முடியும்? எது வரைக்கும் போக முடியும்? கன்னியாகுமரி வரைக்கும் போக முடியும். அதுக்கு மேல போக முடியுமோ? அப்பாடா நான் தப்புச்சோன்டா இனிமே யமதர்மன்ட்ட இருந்து நினைக்கிறோம். தப்புச்சேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த குருநாதர் கேட்கிறாரு, எங்க உங்க சீடர்னு கேட்கிறாரு யமதர்மன் குருநாதர்கிட்ட.
தோட்டத்துல தான் வேலை செய்வான், இருக்க முடியாது. இன்னும் 5 நிமிடத்துல அவன் உயிரை கன்னியாகுமரியில் எடுக்க வேண்டியது இருக்குன்றார். எங்க எடுக்க வேண்டியது இருக்கு? அப்ப இவன் எங்க ஓடுனாலும் வினையிலிருந்து தப்ப முடியுமா? தப்பவே முடியாது. எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் தப்பவே முடியாது. வினை துரத்தி வரும், ஆனா வினையிலிருந்து தப்பிக்கிறது. யமதர்மன் என்ன பண்ணா? 2 தூதுவரை அனுப்பிச்சிட்டான். ஆனா தூதுவர் ஓடி போய் துண்டக்காலம் துணியக்காலம் ஓடி வந்துட்டாங்க. அவன் உயிரை எடுக்க முடியல. என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாரு யமதர்மன். என்ன நடந்ததுன்னா, அங்கே அஞ்சலுக்கு சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை ஒரு 50 பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பின்னாடி உட்கார்ந்து இவன் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் வெளியில உட்கார்ந்து. அந்த அஞ்சலுக்கு சொல்றவங்களுக்கு இவன் வேண்டியவனா இருக்குமோன்னு பயந்துட்டு வந்துட்டேன் சுவாமின்றாரு. இயமன் தன் தூதுவர் அஞ்சுவர் இன்சொலால் நயம்தான் ஓட வல்லாதவை நன்னினால் இயமன் தான் இணைவார்க்கு நெற்றி நயனன் நாமும் நமச்சிவாயவர். யாரு அஞ்சலுக்கு சொல்ல வேண்டியதே இல்லையா? அஞ்சலுக்கு சொல்றவனுக்கு பக்கத்துல இருந்தாலே யமதர்மம் வரமாட்டானோ. செட்டியார் வாங்கி கொடுத்ததா இல்ல உங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்து வந்ததா? சந்தேகத்துக்கு இடம் இல்லாத அம்மா வீட்டுல இருந்துதான் எடுத்துட்டு வந்தது. அப்பதான் கல்லு உருண்டால பெருசா உருண்டையா கடமா இருக்கும். அதையும் நான் போய் விசாரிச்சா அவங்க அம்மா வீட்டுல இருந்து எப்படி வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படி பாரம்பரியம் பாரம்பரியமா வரும் அந்த டம்ளர். வருமா அதுல வெந்நீரை ஊத்துனா ஊத்தாதீங்கன்னு சொல்லுவான். ஊத்தாதீங்கன்னு சொல்லாது. வெந்நீரை ஊத்தினாலும் கேட்டுக்கும், ஐஸ் வாட்டர் ஊத்தினாலும் கேட்டுக்கும். அப்பப்ப வீட்டுக்காரர் கோபத்தையும் பார்த்துக்கும், இந்த மாதிரி பேரங்க கோபத்தையும் பார்த்துக்கும். ஆனா டம்ளர் எப்படி இருக்கும்? சிவனே எப்போதுமே எப்படி கிடைக்குமா? சிவனே எது நடந்தாலும் தமிழர். அது போல என்ன பண்ணணுமா? என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் கடன் பணி செய்து கிடப்பதே இறைவனுடைய கடன் என்னன்னா நம்ம எல்லாம் காண்பது. இறைவனுடைய கடன் என்னன்னா நம்ம எல்லாம் காண்பது. நான் உடனே உன்னை கேட்கிறாச்சு, இந்த ஹோல்டர் எது தாங்கி இருக்குன்னு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். இந்த ஹோல்டர் இருக்கு பாத்தீங்களா, எதுல தாங்கி? தம்பி சொல்றாரு கம்பு தாங்கி இருக்குன்றாரு. ஆச்சி நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஆச்சி, எது தாங்கி இருக்கு? கம்பு தானா? நீங்களும் ஆச்சியும் கம்பு தான்றாங்க. வேற யாராவது மாத்தி சொல்ல முடியுமா? ஆஹா, அவரு தாங்க இங்க ஞானம். அதாவது அத்தனை எது தாங்கி இருக்குதா? எல்லா கம்பும் பூமியில தான் இருக்கு. பூமி தான் தாங்கி இருக்குன்னு யாராவது சொல்றோம் சொன்ன? அது போலத்தான். என்ன தெரியுமா, வீட்டுல என்ன சொல்லுவாங்க? ஆச்சி செட்டியார் சொல்லுவார், நான் இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லை, நான் தான் தாங்கிட்டு இருக்கேன். நான் இல்லைன்னா தெரியும் தங்கதின்னுவாங்க ஆச்சி. நான் இல்லாம எங்க குடும்பமே இல்லைன்னுவாங்க. ஆனா அத்தனை பேரையும் உலகத்தில் உள்ள உயிர் பொருளையும் தடப்பொருளையும் தாங்கி இருப்பவன் யாருன்னா பரம்பொருள். யாருன்னா கடையவனே கருணையினால் கலந்த ஆண்டு கொண்ட விடையவனே புகுதி கண்ட இரள் வேந்தையும் தோர் உடையவனே மண்ணும் உத்தர கோதமங்கை கரசே சடையவனே கலந்தே எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. இறைவன் தான் அத்துணை பேர்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்? நாம தான் எல்லாத்திற்கும் காரணம், நாம தான் எல்லாத்திற்கும் காரணம்ன்றதுனாலதான் நமக்கு துன்பம் 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 வருகிறது. வினையிலிருந்து நான் எப்பயுமே தப்பவே முடியாது. வினையை வெல்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்ன தெரியும்? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அந்த அருவி உயிரினை நாடாதிருப்பது உண்டு நமக்கு ஊனம் என்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியும் செய்வினை வந்து எமை தீண்டாக்கரா திருநீல கண்டம். நான் செய்த செய்து கொண்டிருக்கின்ற செய்ய போகின்ற வினைகள் எல்லாம் என்னை தீண்டாமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்னா கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியும். ரெண்டே விஷயம்தான். அதுக்கு என்ன செய்யணுமா? போற்றணுமா? பெருமானை என்ன பண்ணணுமா? போற்றணுமா? வாய் நம்ம எதுக்கு வச்சிருக்கோம் தெரியுமா? யானை எதுக்கு வாய் வச்சிருக்கோம்? ரெண்டே ரெண்டு விஷயத்துக்குதான் யானை தொடக்கும். எதுக்கு தெரியுமா? ஒண்ணு சாப்பிடறதுக்கு, ஒண்ணு குளிக்கிறதுக்கு. ஆனா நாம எதுக்கு வாயை திறக்கிறோம் தெரியுமா? சாப்பிடறதுக்கு வாயை திறக்கிறோம்,
அதுக்கப்புறம் எப்ப செட்டியார் வீட்டுக்கு போவாரு, கரெக்டா 10 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சுவாங்க. அப்படியே வெளியில வருவோம், ஒவ்வொரு ஆட்சியா வெளியில வருவாங்க. 11 மணிக்கு அப்படியே பேசுவாங்க. 12 மணிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசா கலந்துடும். கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு, டைரக்டா சொல்றாரு. ஆக வாயில என்ன செய்யணும்னா, வாயே வாழ்த்து கண்டார் மத யானை உரி போத்து காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். வாய் கோபுர வாசல். ஒரு கோயிலுக்குள்ள நாம வரணும்னா எது திறந்திருக்கணும்? கோபுரம் திறந்திருக்கணும். வாயை துறக்காம, இறைவன் கொடுத்த வாயை நம்ம துறக்காம, அவரை போற்றி புகழாம வச்சிருந்தோம்னா கோபுர வாசல் எப்பயுமே திறக்காது. கோபுர வாசல் எப்பயுமே திறக்காது. அப்படி ஓம் நமச்சிவாய், வேற ஒண்ணும் தெரிய வேண்டாம். ஏதம் ஒன்று மறிவுளராயினும் ஓடி அஞ்செழுத்து உணர்வார்க்கு வேதமின்றி அவரவர் உள்ளத்தை மாதும் தாமும் மகிழ்வர் மாற்றியவர். நான் ஒரு கோயிலுக்கு போனேன், அங்க பிரசாதம் கொடுத்துருந்தாங்க, இவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனா பிரசாத சட்டியை பார்த்தா 100 பேருக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொடுக்குற அளவை பார்த்தா இருந்தவங்க எத்தனை பேரு? 200 பேர் இருந்தாங்க. எனக்கு பயம், நாங்க 200 ஆதாரம் நின்றோம்னா எனக்கு பிரசாதம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு எனக்கு பயம். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? நாராயணன் செட்டியார்கிட்ட வந்தேன். அவரு மஞ்ச கலரா ஒரு துண்டு வச்சிருந்தார், அதை கொடுங்கன்னு கேட்டேன். என் சட்டை அவுத்தேன், இடுப்புல எதை கட்டினேன், துண்டை கட்டினேன். துண்டை கட்டிட்டு உத்ராட்சி எல்லாம் போட்டு என்ன பண்ணேன், அப்படியே அந்த திருநீரை கொடுங்களேன்னு உங்களை மாதிரி பெரியவங்க வச்சிருந்தாங்க, அந்த பைய வாங்கி திருநீரை ஓங்கி ஒரு அப்போ அப்புனேன். அப்படிட்டு ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் பாருங்க, எல்லாம் பயந்தடிச்சு விலங்கு நான் குடு குடுன்னு எங்க போயிட்டேன், பிரசாதத்துக்கு முன்னாடியே போயிட்டேன். முன்னாடி போய் கையில இருந்தே நீட்டினேன் பாருங்க, சுண்டல் அப்படியே அள்ளி கொட்டினாங்க பாரு, ரெண்டு கையிலையும் சுண்டல் அப்படியே நிறைய கொட்டிட்டாங்க. எனக்கு எப்படி இருக்கும், மகிழ்ச்சியா இருக்குமா? ஆனா ஒண்ணு கவனிக்காம விட்டேங்க, ரெண்டு கைக்கு இடையில ஒரு குச்சி இருந்ததை கவனிக்கல, குச்சி கடையில அப்படி விட்டேன். என்னாச்சு, கைக்கு கிடைச்சது. இப்ப நான் குச்சி இடையில இருக்கு, கையை எடுத்தா என்ன ஆகும், சுண்டல் கொட்டிடும். கையை எடுக்கலைன்னா உலகத்தில் ஒன்றும் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நின்று அறுப்பது நமச்சிவாய். நமச்சிவாய் நமச்சிவாய் சொன்னார். எவ்வளவு பயமாக இருந்தாலும் ஓடி அழறி அடிச்சுட்டு ஓடுமா யம தர்மன், ஓடுவாராம். நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, 60ஆம் கல்யாணம் எங்க போய் பண்ணுனா சிறப்புன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்காச்சி, எங்க போய் பண்ணுவீங்க? 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 100ஆம் கல்யாணம் எல்லாம் எங்க போய் பண்ணுவீங்க? திருக்கடவுர் ரொம்ப ஃபேமஸ், ஏன் அங்க போய் பண்ணணும், ஏன் ஆச்சு பண்ணணும்? மார்க்கண்டை அருள்பாளித்த தலன்றால போறோம். அங்க போய் நீங்க 60ஆம் கல்யாணம் பண்ணலாம், ஏங்காக போய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்காச்சி, ஒரு 5 வருஷம் கூட்டிட்டு வருவார். அப்படிதான் நினைச்சு போறீங்க, 5 வருஷம் இல்லைன்னா ஒரு 10 வருஷம் இல்லைன்னா ஒரு 15 வருஷம் நான் தெரியாம தான் இருக்கிறேன். 60 பண்ணிட்டீங்க, 80 அங்க வந்து பண்ணிட்டீங்க, 100 வந்து பண்ணிட்டீங்க, அப்ப 120 140 போட்டுட்டே இருப்பாரா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, 98 வருஷம், 98 மாசம், 98 செகண்ட்னா அதோட சரி, 1 செகண்ட் கூட இங்க இருக்க முடியாது, அங்கேயும் போக முடியாது. என்ன காரணம் தெரியுமா? ரெண்டே பேர் தான் உலகத்துல உயிரை எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். நம்மளுடைய உயிரை எடுத்து கவர்ந்து செல்லக்கூடியவர் ரெண்டு பேர் யாரு சொல்லுங்க பாப்போம்? உயிரை கவர்ந்து செல்லக்கூடிய ரெண்டு பேர் யாரு கேட்ட சொல்லுங்க பாப்போம்? யமன். அட பாரு, தம்பிக்கு எல்லா நாலேஜ் இருக்கு. யம தர்மம் கெட்டு போவார், இன்னொருத்தர் யார் எடுத்து போவாரு? யம தர்மம்னா யமனுக்கு யமன் எடுத்து போவார், காலனுக்கு காலன். யாரு காலனுக்கு காலன்? சிவன். என்னங்க ஞான குழந்தையே இருக்கு, ஒரு ஞான குழந்தை நான் பார்த்ததே. ஆச்சியே ஆச்சிக்கலாம், அமைதியா இருக்குங்க இந்த குழந்தை, அப்படி எடுத்து விடுது பாருங்க. சிவன் சிவன், அதாவது யமனுக்கு யமன் யாருன்னா சிவபெருமான், காலனுக்கு காலன் யாருன்னா சிவபெருமான்,
காலன் கிட்ட எது மூலமா உயிரை எடுத்துட்டு போவார்னா, பாசக்கையில வீசி எடுத்துட்டு போவார். எதை வீசி எடுத்துட்டு போவாரு? பாசக்கையில வீசி எடுத்துட்டு போனா பாசம் பிடிச்சிருச்சு நமக்கு. பாசம் பிடிச்சா நம்ம மீண்டும் என்ன பண்ணணும்? பிறக்கணும். இந்த உலகத்துல எல்லா பந்த பாசத்தோட போயிட்டோம்னா திரும்பி என்ன ஆகுனா பிறக்கணும். வேற வழியே கிடையாது. அதாவது யாரு மேலேயாவது விருப்பம் அதிகமா வச்சுட்டு செட்டு போட்டு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை அவங்க கணவராக மனைவியாக ஆக்கிடுவார். நல்லா புரிஞ்சுக்கல. யாரு மேலேயாவது வெறுப்பு அதிகமா வச்சுட்டா கணவராக மனைவியாக, யாரு மேலேயோ அன்பு வச்சுட்டாலும் கணவராக மனைவியாக ஆக்கிடுவார். ஆனா கால சங்கார மூர்த்தி உயிரை எப்படி எடுத்துட்டு போவார் சொல்லுங்க? கால சங்கார மூர்த்தி கிட்ட பாசக்கயிறு கிடையாது, அவர்கிட்ட பாசக்கயிறு கிடையாது. டைரக்டா எடுத்துட்டு போவார். எப்படி எப்படி எடுத்துட்டு போவாராச்சு? டைரக்டா எடுத்துட்டு போவார். டைரக்டா சிவபெருமான் கொண்டு போனா நமக்கு பிறப்பு இல்லை. டைரக்டா எடுத்துட்டு போனா பிறப்பு இல்லை. காலனை விட்டு எடுத்துட்டு போனா பிறப்பு. மார்க்கேண்டையன சாமி நீ டைரக்டா தானே எடுத்துட்டு போன. எப்படி எடுத்துட்டு போன? டைரக்டா எடுத்துட்டு போன மாதிரி இந்த பிறப்போட டைரக்டா இதை எடுத்துட்டு போயிடணும். டைரக்டா எடுத்துட்டு போய் மீண்டும் இந்த அல்லல் பிறவி எனக்கு வேண்டாம். மீண்டும் அல்லல் பிறவி வேண்டாம் என்பதற்காகத்தான் நாம எங்க கால சுங்கார மூர்த்தியே வழிபட்ட இடமாகிய அந்த கால சங்கார மூர்த்தி ஆட்கொண்ட இடமாகிய மார்க்கண்டையன் ஆட்கொண்ட இடமாகிய அங்கே வந்து நம்ம போயிட்டு போறோம். அந்த மார்க்கண்டையனுக்கு எத்தனை வயசு சொல்லுங்க? 16. 16 வயசு. அதுக்கப்புறம் அவன் இறைவன் போகணும்னு விதி, அவனோட காலம் முடியுது. ஆனா காலம் முடிஞ்சதா? காலம் முடிஞ்சதா? அப்ப அவங்க அப்பா ஒரு பெரிய முனிவர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? மார்க்கண்டையருக்கு ஒரே ஒரு உபாயம் சொன்னார். அதாவது திருவடியை வணங்குகின்றவர்களுக்கு மிக பெரிய புண்ணியம் கிட்டும், விதியை வெல்ல முடியும். அடியார்களுடைய திருவடியை வழிபட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா விதியை வெல்ல முடியும் அப்படின்னு. அப்ப மார்க்கண்டையன் யாரு வந்தாலும் பொத்து பொத்துட்டு விழுக ஆரம்பிச்சுட்டான். யாரு வந்தாலும் என்ன பண்ணிட்டாரு? பொத்து பொத்துன்னு விழுக ஆரம்பிச்சோடனே சப்தரிஷிகள் ஒரு நாள் வர்றாங்க. சப்தரிஷிகள் ஒரு நாள் வர்றாங்க. அந்த சப்தரிஷிகள் வந்து என்ன பண்றாங்க? மார்க்கண்டையனை ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. விழுந்து நுட்டது மார்க்கண்டையன் தெரியாம தீர்க்காயசு பவன்ட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? திமிந்து பார்த்தா மார்க்கண்டையன். ஆனா மார்க்கண்டையனுக்கு எத்தனை வயசு? 16. ஆனா என்னன்னு சப்தரிஷிகள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, தீர்க்காயசு பவன். ஆமா போச்சு, அவனுக்கு சிவபெருமான் விட்ட வயசு 16. நாம என்ன பண்ணிட்டோம்? தீர்க்காயசு பவன் சொல்லிட்டோமே, இது சட்டத்தை சிக்கலாயிடுச்சே சொல்லிட்டு போடுறாங்க பிரம்மாட்ட. பிரம்மாட்ட போகும்போது நானும் வரேன்னு மார்க்கண்டையன் கிளம்புறாரு. இதுக்கு தீர்க்க இவங்க எல்லாம் போய் கேட்கறதுக்குள்ளேயும் மார்க்கண்டையன் என்ன பண்றாரு தெரியுமா? பிரம்மா காலில் போய் பொத்துடின்னு விழுந்துறாரு. அவரு என்ன பண்றாரு? யாரு என்னன்னு பார்க்கல. விழுந்தவனே என்ன சொல்றாரு? தீர்க்காயசு பவன்றாரு. நிமிந்து பார்த்தா மார்க்கண்டையன், நிமிந்து பார்த்தா ஆச்சரியம். சப்தரிஷிகளுக்கு அதிர்ச்சி அடித்தாங்க. நாங்க என்ன பிரச்சனைக்கு வந்தோமோ அதே பிரச்சனையை நீங்களும் தீர்க்காயசு போகணும்னு சொல்லிட்டீங்களே, தீர்க்காயசு போகணும்னு சொல்லிட்டீங்களே சுவாமி அப்படி சொன்னாரு. ஆனா இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம விஷ்ணு கிட்ட போறாங்க. விஷ்ணுகிட்டையும் போறாரு. விஷ்ணுகிட்ட போய் இவங்க சொல்றதுக்குள்ள இவர் என்ன பண்றாரு? விஷ்ணு திருவடியில போய் கொச்சுன்னு விழுந்துறாரு. தீர்க்காயசி போவான்றாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? இதுக்கு என்னடா விமோச்சனம், ஒண்ணு புரியலையே. சிவபெருமான் போகணும்ன்றாங்க. நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்றாரு? நான் பாத்துக்கிறேன் குருன்னு சொல்லணும்னா யார தன்னோட அணைத்துக் கொள்கிறார்? யாரு? மார்க்கண்டையன். அப்படி நாம எல்லாம் திருக்கடலூர் போய் ஏன் பண்றோம்னா இறைவனுடைய திருவருளால நான் யமதர்மன் மூலமா நாம உயிர் போகக்கூடாது. உங்க மூலியமா தான் என் உயிர் போகும் சுவாமி. அப்படி போனா நான் மீண்டும் திரும்ப மாட்டேன் இந்த உலகத்துக்கு. பேரின்பத்தில் உன்னோட கலந்துருவேன்றதுக்காகத்தான் போறோம். இது போன்ற சீவ சமாதிகள் சித்தர் கோயிலுக்கும் சாதாரண நம்மளுடைய கோயில்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. யாருக்காவது தெரியுமா? இதையும் நம்ம கும்பிடுறோம், அதையும் கும்பிடுறோம். தெரியுமா? இதையும் கும்பிடுறோம், அதையும் கும்பிடுறோம். ஆனா இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சாதான் இதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். கோயில்ல கல்லுல சிவம். கோயில் என்ன இருக்கு? கல்லுல சிவம். கல்லுல சிவத்துக்கு பேர் சடத்தில் சிவம். அதுக்கு பேர் ஈஸ்வரன் பேரு. அங்க இருக்கக்கூடிய சிவத்துக்கு பேர் என்னது? ஈஸ்வரன்.
இங்க இருக்கிறவர் வந்து உள்ள சீவ சமாதியா இருக்கார், உண்மையா இல்லையா? இங்க இருக்கிறவர் எப்படி இருக்காரு? சீவ சமாதியாக இப்படி இருக்கிறாரு. இப்படி இருக்கும் பொழுது அவர் செத்து போயிட்டாரு நீங்க சொல்லக்கூடாது. எப்படி இருக்காரு சமாதி அப்படின்னா என்னன்னா, ஆதியாகிய பரம்பொருளோடு சமமாயிருத்தல், ஆதியாகிய பரம்பொருளோடு சமமாயிருத்தல், சமம் ஆதி. ஆதின்றது யாரு? சிவபெருமா. அவரோடு இவர் எப்படி இருக்காருன்னா சமமா கலந்துருக்காரு. சில அப்படியே சில நிலைகள்ல நாம கூட கலந்துருவோம், நமக்கு தெரியாது. ஒன்று இருந்து நினைவென்கள் உண்டவக்கு ஊனம் இல்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா. ஒன்று இருந்து சிவத்தோட கலந்திருக்கும் போது நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதா? பிள்ளைக்கறிய ஒருத்தர் நறுக்கினாரு, இயற்பய நாயனர் தன்னுடைய மனைவியை விட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உலகத்திலே அது சட்டப்படி குற்றம், ஆனா அவங்க தன்னிலையில் இல்லை. தன்னிலையில் சண்டேஸ்வர நாயனார் தன்னுடைய அப்பாவுடைய காலை நறுக்கினார். இதெல்லாம் தன்னிலையில் அவர்கள் செய்யவில்லை. அத்தனை என்ன நிலை இருந்தாங்கன்னா சீவ சமாதி நிலை. சீவன்னா என்னன்னா உயிர், ஆதினா என்ன அர்த்தம்? சிவம். சீவன் ஆதியோடு சமம், சீவ சமம் ஆதி, அதுதான் சீவ சமாதி. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா, அது கல்லிலே சிவம், அவருக்கு ஈஸ்வரன் என்று பெயர். இது சீவனிலே சிவம், மகா ஈஸ்வரன் என்று பெயர். எது வசந்தது? எது வசந்தது? உள்ளே ஒரு சீவன் இருக்கிறது, அந்த சீவன்ல இருந்து ஒரு துவாரம் வரும், அந்த சீவன்ல இருந்து ஒரு துவாரம் வரும், அந்த துவாரத்துக்கு மேல ஒரு சமாதி கட்டி அதுக்கு மேலே ஒரு விக்கிரகம் வச்சிருப்பாங்க. என்ன விக்கிரகம் என்ன வச்சிருப்பாங்க? அந்த விக்கிரகத்துக்கு எதிலே ஆற்றல் வருகிறது? கீழே இருக்கக்கூடிய சீவன். சீவன் இறந்து விட்டதாக நினைக்க கூடாது, எப்பொழுதும் இப்படியே கலந்து இருக்கிறார் அவருடைய இடம். இப்ப கூட நீங்க அவருடைய உடம்பை எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். நம்ம உடம்புல அழிக்கணும், அவர் உடம்பு அப்படியே இருக்கும்னா அழுதவே அழுகாது, சீவ சமம் ஆதியாக இருப்பார். அதான் இந்த மாதிரி சித்தர்கள். அப்படி நீங்க திருப்பதியில கும்பாபிஷேகம் நடந்து பாத்திருக்கீங்களா உங்க லைஃப்ல? ஆச்சு, திருப்பதியில கும்பாபிஷேகம் நடந்து பாத்திருக்கீங்களா? பாத்தீங்களா? பார்த்துட்டீங்களா? அங்கே கொங்கணவ முனிவருடைய சீவ சமாதி மேலதான் அந்த முருகப்பெருமான் நிற்கிறார். முருகப்பெருமான் தான் இப்ப என்னவா பேர் மாத்திர திருமாலாக நிற்கிறார். பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் பேரு குன்று இருக்கும் இடமெல்லாம், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறார். நீங்க வேல் பூஜை அடிக்கடி பண்ணுவீங்க, பண்ணுவீங்களா? பண்ணுவாச்சு வேலுக்கு பூஜை பண்ணுவீங்களா? நம்ம நகரத்தா இருந்தாலே வேல் பூஜை ரொம்ப சிறப்பு. ஏன் வேலுக்கு அவ்வளவு சிறப்புன்னா, வேல் எப்படி இருக்கும்னா ஆழ்ந்து இருக்குமா? எப்படி இருக்குமா? ஆழ்ந்து இருக்குமா? அப்புறம் எப்படி இருக்குமா? அகன்று இருக்குமா? அப்புறம் எப்படி இருக்குமா? நுணுக்கமாக இருக்குமா? அப்படி இருக்கதான் வேல் ஆச்சு. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே எதுல வருது? சிவபெருமானத்துல. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் யாருன்னா சிவபெருமான். அப்ப வேல்ன்றது யாரு? சிவனே வேலாக இருக்கிறார். அப்ப ஞானம் என்ன நினைச்சுக்கணும், ஞானம் எப்படி இருக்கும் என்றால் ஆழ்ந்தும் அகன்றும் நுணுக்கமாகவும் இருக்கும். எப்படி இருக்கும் ஞானம்? எப்படி இருக்குன்னா ஆழ்ந்து அகன்று நுணுக்கமாக இருக்கும். சிவபெருமானே வேல் குறியீடாக இருக்கிறார். எப்படி இருக்கா? வேல் என்பது ஒரு குறியீடு, ஞான குறியீடு. சூரபத்தின் மேல வேலை என்ன பண்றாரு? முருகப்பெருமான் ஏறுறாரு. அந்த வேலுக்கு என்ன பேரு? அந்த வேலுக்கு என்ன பேரு? வேல் மட்டுமா இல்ல வேல் பேர் இருக்கா? போது சிவா வச்சு வேல் மட்டும் இருக்கா? வேல் வேலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பல பேர் இருக்கு. வேலுக்கு என்ன என்ன? வேல் ஆயுதம். அது ஆயுதம் ரைட்டு. சக்திவே, ஞானவே, வீரவே, வெற்றிவே. பாத்தீங்களா, உன்னை எடுத்து விட்டா வருதுட்டே இருக்கு. வெற்றி என்றாலும் ஞானம் என்றாலும் வீரம் என்றாலும் சக்தி என்றாலும் ஒண்ணுதான். என்னது? அத்துணையும் சிவபெருமானையும் குறிக்கக்கூடியது. பேராயிரம் வரை வானோர்கள் அத்துணை. சூரபத்மன் மேல அந்த ஞான வேல் அப்படியே ஏறுறாங்க. என்ன பண்றாங்க? ஞான வேல அப்படியே ஏவுறாங்க. ஞானம் போய் யாரு மேல பதியுது? யாரு மேல பதியுது? முதல்ல ஆணவத்துடைய உச்சி. ஆணவத்துக்கு ரெண்டு கண்ணு. என்ன கண்ணு தெரியுமா? யார் எனது ஆணவம் தான். என்ன தெரியுமா? யான்னாலதான் நான் தான் முடிச்சேன், என்ன என்ன எல்லாம் செஞ்சுடுவியா அப்படின்னு சொல்றதுலாம் என்னன்னா யான். எந்த பொருளை பார்த்தாலும் என்னது என்னது என்னதுன்னு சொல்றது எனது. எந்த பொருளை பார்த்தாலும் என்னது என்னது என்ன. அச்சுதான், நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன்.
இந்த பெட்ஷீட் யாருது? உங்களுக்கு எதாவது கவலை உண்டா? ஆச்சு இந்த கவலை உண்டா? யாரு யாருக்கோ இதில் டீ வச்சா உங்களுக்கு என்ன, தண்ணி வச்சா உங்களுக்கு என்ன, நடந்து போனால் உங்களுக்கு என்ன? ஆனால் நாராயண செட்டியார் என்ன சொல்கிறாரு, போகும்போது ஆச்சு இந்த பெட்ஷீட்டு உங்களுக்கு தான், பத்திரமா எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னா உங்க கவனம் பூரா இப்ப எங்க ஆகுது? என்ன ஆயிடும்? பெட்ஷீட் மேலேயே வரும், அப்படியே ஒத்தி கிடக்குது. தீய வச்சா நம்ம பெட்ஷீட்டு. இவ்வளவு நேரம் நான் நிம்மதியாத்தான் இருந்தேன், நிம்மதியாத்தான் இருந்தேன். ஆனா என்னதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன வந்து போச்சு, எனக்கு துன்பத்தானா வந்துருச்சு. இப்ப என்ன கொடுத்தாங்க, ஒரு சுந்தர்லாம் வந்து கொடுத்தாங்க பாத்தீங்களா, சுந்தர் கொடுத்தாங்க, சுந்தர் கொடுத்தாங்க. அவனுக்கு அவனுக்கு உள்ளத்தல் இல்லைங்களா, அமுதத்துல போய் சுண்டக்கடலை வாங்கிட்டு வரேன். என்னது அமுதம் சூப்பர் மார்க்கெட்ல சுண்டக்கடலை வாங்கிட்டு வந்து இந்த பாக்கெட் இருக்கு பாருங்க, அப்படியே இந்த பாக்கெட்டை வெட்டி எல்லாருக்கும் ஒரு 50-50 சுண்டலை இந்த கப்புல போட்டு அப்படியே டைரக்டா கொடுக்குறேன். சாப்பிடுவீங்களா? சாப்பிட முடியாது ஆச்சு, அப்படியே சாப்பிட முடியுமா? என்ன பண்ணணும்? என்னாச்சு பண்ணுவீங்க? சுண்டலை ஆனா சிவபெருமான் மட்டும் நம்மள அப்படியே எடுத்துக்கணும், துன்பமே கொடுக்க கூடாது. எப்படி கொடுக்க கூடாது? துன்பமே கொடுக்க கூடாது, நம்மள அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயமா? இன்பத்திலையும் துன்பத்திலையும் புரட்டி எடுத்து வதக்கி எடுத்துதான் பக்குவம் பெற முடியும். நாம எப்படி பெற முடியும்? கழுகுலேயே உச்சத்தியான ஒரு கழுகு பேர் சொல்லுங்க பாப்போம். வேற யாரு இருக்கவே முடியாதப்பா, என்னை காப்பாத்திருச்சு சொல்லி மேல கொண்டு அதே பஞ்சு மேட்டையில வைக்குமா? ஜஸ்ட் ஒன்னவர்தான். திரும்பி என்ன பண்ணுமா? உள்ள கொண்டாந்து போடுமா, எங்க அம்மா மாதிரி மோசமான அம்மா. திரும்பி ஒரு கண்ணு தள்ளி விடுமா? இப்ப என்ன பண்ணுமா? அந்த ரெக்கையை விரிச்சு அது பறக்கணும்னு முயற்சி பண்ணுமா? எது கொடுக்கணும். அப்ப கஷ்டம் வந்து கொடுத்தா தான் நமக்கு அனுபவம் பயிற்சி கிடைக்கும். உண்டாச்சு? ஆக அப்ப சிவபெருமான் நமக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்கிறது என்றால் அனுபவம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? நிறைவா ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஆச்சு குழந்தைங்க எல்லாம் வளர்த்துருக்கீங்க, 6 மாசத்துல அந்த குழந்தை என்ன பண்ணும் கரெக்டா சொல்லுங்க. ஆச்சு 6 மாசத்துல அந்த குழந்தை என்ன பண்ணும்? 3 மாசத்துல தவக்கம் எல்லாம் சொல்லுவீங்க, 6 மாசத்துல என்ன பண்ணும்? எந்திரிச்சு நடக்க பார்க்குமா இல்லையா? 6, 7, 8 மாசம் வச்சுக்கீங்களா? என்ன பண்ணும்? செவத்தை பிடிக்கும். ஆச்சு என்ன பண்றாங்க, கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பேரணும் பேச்சு அப்படி எந்திரிச்சு அப்படியே நடக்கிறதுக்கு முயற்சி பண்றத பார்த்துட்டாங்க, அம்மாவே பார்த்துட்டாங்க உள்ள கிச்சன்ல இருந்து. என்ன பண்ணுவாங்க கரெக்டா சொல்லுங்க? செவத்தை பிடிச்சி ஏறி பொத்துன்னு கீழே வந்துருச்சு, கொத்திரி கீழே வந்து ஓடி போய் தூங்குவீங்களா இல்ல பேசாம விடுவீங்களா?
எங்க நடக்க போற குழந்தை, பயிற்சி எடுக்கிற குழந்தை பொத்துன்னு கீழே விழுந்தோடனே நீங்க ஓடி போய் தூக்குனீங்கன்னா பயந்து போய் திரும்பி பயிற்சி எடுக்காது. என்ன பண்ணுவீங்க? சுவாம விட்டுருவீங்க, பாப்பீங்க. அதுவே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். உண்டாச்சு மெதுவா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப என்னன்னா, அந்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப கரெக்டா சொல்லுங்க, இந்த காலத்துல என்ன பண்ணுவீங்க? அனுப்புவாங்க. என்னங்க நடக்க பயிற்சி எடுக்கலாம், சாயந்தரம் விசேஷமா வர்ற இந்த விசேஷமே பட்டு புடவைதான் வாங்கிட்டு வர போறாரு போல இருக்குன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட்டு புடவைதான் வாங்கிட்டு வர போறாரு, கடைசியில தான் தெரியுது ஒரு நடவண்டி வாங்கிட்டு வந்தாரு. என்னது? நடவண்டி வாங்கிட்டு வந்தாரு. அந்த நடவண்டியை பார்த்தோடனே குழந்தைக்கு நடக்க வைக்கும் போது எப்படி இருக்கு சொல்லுங்க? குழந்தை அதை பிடிச்சி நடக்கும் போது உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? எப்படி இருந்தாச்சு? மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அந்த குழந்தை நடந்து ஒரு மாசம் நடக்குது, 2 மாசம் நடக்குது, அதே நடவடிக்கையை பிடிச்சிருக்கு, 5 மாசம் நடக்குது, 10 மாசம் நடக்குது, 2 வருஷம் நடக்குது, 3 வருஷம் நடக்குது. இப்ப என்ன பண்ணுவீங்க? முதல்ல ஆரம்பத்துல மகிழ்ச்சியா இருந்தது, அதே நடவடிக்கையை பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து நடந்தா எப்படி இருக்கும்? அது போலத்தான் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த உடம்பை எதுக்காக பயன்படுத்தணும்னா, இறைவனை அடைவதற்காக பயன்படுத்துவதற்கு தவறி நாம் உலக போகத்தை அனுபவிக்கின்றோம். இது போன்ற திருக்கோயில் புனரமைப்பு, இது போன்ற திருக்கோயில் வழிபாடு, திருவாசல் முற்றுதல், தேவாரம், எதெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டு தொடர்ந்து நாம் பணி செய்ய செய்ய நம்முடைய துன்பங்கள் போய் பேரின்பத்தை அடையலாம் என்று கூறி வாய்ப்புடைத்த நாராயணன் செட்டியார் உட்பட இந்த அரியர் பெருமக்கள், இந்த அரவாக்கோட்டை